தமிழிதை நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன, முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகேல ஒரு வைரஸ் B117 அப்படிங்கிற வைரஸ் அதி தீவிரமாக பரவுகிறது அப்படிங்கிற செய்தியை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் பேனிக் ஆகியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் பட்சத்தில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கோம். அதை போய் கொஞ்சமாக பாருங்கள். பார்த்த நபர்கள், பல நபர்களிடம் இதை பற்றி பேசுங்கள். ஏன் வேக்சின் போடணும், சரி நான் வேக்சின் போடுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கவர்மெண்ட் என்ன செய்யும், இல்லாட்டி இந்த வேக்சின் நிறுவனம் என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக எழுப்புங்கள். அது நம்முடைய உரிமை. அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும்போது இந்த கொரோனாக்கு பின்னாடி இருக்கிற பலவிதமான வியாபாரங்கள் இதற்கு எல்லாம் சேர்த்தான ஒரு பதில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டு தான். அயர்லாண்டில் பார் எதுவுமே திறக்கக்கூடாது, எந்த ரெஸ்டாரண்ட்டும் திறக்கக்கூடாது அப்படிங்கிற முழுமையான கட்டுப்பாடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு லாக்டவுன் மாதிரி தான். இந்தியா பெஸ்ட் நாடுங்க சொல்லப்போனால். ஏன்னா இந்த லாக்டவுன் பெரிய அளவில் நம்மளை பாதித்திருந்தாலும் அதன் பிறகு இந்திய மக்கள் வாடா வந்து பழகிக்கொள்ளலாம் அப்படிங்கிற லெவலில் இந்த லாக்டவுன், இந்த கொரோனா வைரஸ் இதை வாழ பழகி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவில் பார்க்க போனால் நம்முடைய ஹேர்ட் இம்யூனிட்டி இப்போயே கொஞ்சம் அபரிவிதமாகத்தான் இருக்கிறது. அதன் பின்னால் வந்த பல நாடுகள், இப்போ அயர்லாண்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேறு பல நாடுகள் எடுத்துக்கோங்க, நம்முடைய மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் இருக்கும் அந்த மக்கள் எண்ணிக்கை கூட அந்த நாட்டில் இருக்காது. ஆனால் கூடுதலாக அவங்களுக்கு பரவுது, உடனே அவங்களுக்கு ஒரு நோய் தொற்று வந்து விடுகிறது. அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்களுக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, இதற்கு இந்தியர்கள் ஃபார் 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 பெட்டர், குறிப்பாக தமிழர்கள் ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த செய்தி சவுத் கொரியாவிலிருந்து தான். சவுத் கொரியாவில் 5 நபர்களுக்கு மேலே இனிமேல் கூடக்கூடாது. கண்டிப்பாக 20 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் எந்த விதமான இறுதிச் சடங்கிலும் இருக்கக்கூடாது. 30 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் யாருமே எந்தவித நல்ல காரியங்களிலும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஊரில் கேட்ட மாதிரியே இருக்குல்ல, அதே தான் அது சவுத் கொரியாவில் வந்திருக்கு. யூகேலியும் டயர் 4 ரீஜன் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்தை டயர் 4 இடமாக அறிவித்திருக்கிறார்கள். டயர் 4 அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர் லாக்டவுன் எப்படி இருந்ததோ அதே தான் அங்கேயும் செய்யப்படுகிறது. அடுத்ததாக தைவானை பற்றிய செய்தி தான். தைவானில் நிறைய புயல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருடம், அதாவது வரப்போகும் வருடம் 2021 தைவானில் மிகப்பெரிய பஞ்சம், அதுவும் தண்ணீர் பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போவே ஒரு கணிப்பு என்பது வந்திருக்கிறது. ஏன்னா தைவான் அப்படின்னு சொல்லும்போது சீனா கூட ரொம்பவே முட்டிட்டு இருக்கிற ஒரு நாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தண்ணீர் பஞ்சத்திற்கு வேறொரு காரணமாக சொல்லப்படுவது அங்கே அசாதாரண ஒரு சூழ்நிலை நிலவுவதுதான். அந்த அசாதாரண சூழ்நிலை என்னவாக இருக்கும், ஒருவேளை சைனாக்காரன் வெதர் மோடிஃபிகேஷன் சிஸ்டம், தமிழ் பட்சத்தில் தெளிவாக பார்த்துருக்கிறோம், நீங்களும் வேண்டுமானால் சர்ச் பண்ணி பாருங்கள். வெதர் மோடிஃபிகேஷன் சிஸ்டத்தை சீனா பெரிய அளவில் கையாண்டு வருகிறது. அதன் ஒரு பாகமாக கூட தைவானுடைய இந்த ஒரு நிலைமை இருக்கலாம். இது இயற்கையா இல்லை செயற்கையா, காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்தியாவில், குறிப்பாக கர்நாடகாவில் ரொம்ப பேர் ஓடி ஓடி நிறைய நபர்களை தேடி வருகிறார்கள். காணாமல் போன நபர்கள்லாம் கிடையாது, ஏர்போர்ட்லேருந்து போனவங்க தான். எதுக்காக தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கொரோனா சர்டிஃபிகேட், நெகட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத காண்பிக்காத நபர்கள், அதுவும் இங்கிலாந்துலேருந்து வந்த நபர்கள். சொல்ல வேணுமா, இங்கிலாந்துன்னு சொல்லும்போதே இப்போ எல்லாருக்குமே பயம் வருகிறது. முதல்ல உகான் அப்படின்னு சொல்லும்போது பயம் வந்தது, அதன் பிறகு இத்தாலி அப்படின்னு சொல்லும்போது பயம் வந்தது, அதன் பிறகு மலேசியா அப்படின்னு சொல்லும்போது பயம் வந்தது, இப்போது அடுத்தபடியாக வந்து நிற்கும் நாடு தான் இங்கிலாந்து. ஸோ அந்த நாட்டிலிருந்து தான் இப்போ வைரஸ் கூடுதலாக அப்ரிவிதமான மியூட்டேஷன் அடைஞ்ச ஒரு வைரஸ் பரவுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அந்த நாட்டிலேருந்து வந்த நபர்களுக்கு இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்காமல், இல்லாட்டி இந்த ஃப்ளைட் ஏறுவதற்கு முன்பாக கொரோனா டெஸ்ட் எடுக்காத நபர்கள் நம்ம நாட்டு விமான நிலையத்தில் இறங்கி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்களாம். அவங்கள தேடும் வேலை இப்போது நடைபெறுவதாக சொல்கிறார்கள். இது அலட்சியம். இந்த அலட்சியத்திற்கான வினை, இல்லாட்டி எதிர்வினையை நாம் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா இந்தியாவினுடைய டெபியூட்டி சீஃப் ஆஃப் மிஷன், நேபாளினுடைய டெபியூட்டி சீஃப் ஆஃப் மிஷன், நேபாள் நாட்டு பல அரசு அதிகாரிகளை பார்த்து இப்போ நடக்கிற ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நாம் மேம்படுத்த வேண்டும், அது ரயில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், சாலை வசதிகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமான டிஸ்கஷனில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேபாளம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனை எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் இந்தியாவால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கனகச்சிதமா செய்து வருகிறோம். அடுத்ததா தாய்லாந்து நாட்டின் பிரதமர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இந்த கொரோனா வைரஸ் பரவுவதற்கு காரணம் அகதிகள் தான், எங்களுக்கு தெரியாமல் எங்கள் நாட்டுக்குள்ளே வர்ற அகதிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடே பாவி, இருக்கிற ஒரு நிலைமையை பார்த்தா கொரோனா வைரஸ் பரவ பரவ வீட்டுக்குள்ளே நம்ம அகதியாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். ஸோ இவன் தான் காரணம், அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுலாம் கிடையாது. எல்லாரும் அவங்க வீட்டில் அவங்க நாட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதுதான் எல்லார் முன்னாடியும் நம்ம வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட். தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நேரங்களில் செல்ல வேண்டாம். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அது மட்டும்தான். மாஸ்க்,
கண்டிப்பாக போடுங்க. மாஸ்க் போடலையா கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பதாக பல வல்லுநர்களும் சொல்கிறார்கள். ஸோ மாஸ்க் விஷயத்தில் எந்த தயவு தாட்சணையும் யாரும் காண்பிக்க வேண்டாம். அடுத்ததா ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தானில் மறுபடியும் இரண்டு விதமான தற்கொலைப்படை தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் 9 நபர்களுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 10 மேற்பட்ட நபர்களுக்கு காயம் என்பது வந்திருக்கிறது. நம்ம தமிழ் விதையில் போட்ட எல்லா வீடியோலையும் இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் இரண்டு குண்டுகள் வைத்து வெடிக்கிறது. அப்போ எவ்வளோ உயிர் அங்கே போகுது, எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடைபெறுகிறது, இதெல்லாம் பார்ப்பதற்கு இந்த ஐநா சபையினுடைய மனித உரிமை கமிஷன் இதெல்லாம் இருக்கேப்பா, அதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. அவனுக்கு வேலையே வேற தான். தெரிஞ்சவனுக்கு அது தெரியும், புரியாதவனுக்கு புதிராகவே இருந்துட்டு போகட்டும். அடுத்ததா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு லீஜியன் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற மிக உயரிய ஒரு விருது அமெரிக்க அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம பிரதமர் நன்றியை தெரிவித்திருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, ஜெய்சங்கர் அவர்களும் ரொம்ப பெரிய பாராட்டுகளை தெரிவித்து இது இந்தியா அமெரிக்கா உறவினை மேலும் வலுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்தியா அமெரிக்கா உறவு அடுத்ததா 2021 முதல் 2025 வரை எப்படி இருக்க போகிறது, இன்னும் ஓரிரு மாதம் அதற்கான ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா சீனா எந்த அளவுக்கு வெளியில போகுதோ அந்த அளவுக்கு இந்தியா உள்ள வரும். அது எப்படி என்பதை காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்ததா அமெரிக்க வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய ஒரு பில்ல அமெரிக்க பாராளுமன்றம் ஓகே பண்ணதே கிடையாதான். கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட பக்கங்கள், 900 பில்லியன் அமெரிக்க டாலர், எல்லாருக்குமே உதவி பண்ணுங்க, அங்கே இருக்கிற ஜாப்லெஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாமே $600 வச்சு கொடுங்க, அங்கே இருக்கிற செவிலியர்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, இந்தந்த நிறுவனங்கள் திவாலாயிருச்சா இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிற எய்டு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த 900 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 900 பில்லியன் அமெரிக்க டாலர் எவ்வளோ அப்படிங்கிறத கூகுள் அடிச்சு பார்த்துக்கோங்க, கண்ணை கெட்டிடும் அவ்வளோ பெரிய அமௌண்ட். இதற்கு எல்லாமே காரணம் கொரோனா தான். ஸோ கொரோனாவை மையப்படுத்தி பணக்காரர்கள் பெரிய அளவு பணக்காரர்களாக மாறுகிறார்கள், ஏழைகள் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஏழைகளாகவும் இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸாகவும் தாழ்த்தப்படுகிறார்கள். அடுத்ததா நேபாளம் மறுபடி ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டை ஒலி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. நேபாளம் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருந்துச்சுல NCP, அதில் இருக்கிற சேர்மேனா இப்போ யார் இல்லை, ஒலி அவர்கள் கிடையாது. அதற்கு பதிலாக மாதவகுமார் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட நபர்கள் மாதவ் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்தார்கள். ஸோ ஒலி அவர்கள் மீது இந்த மாதிரியான சேர்பர்சன் மட்டும் கிடையாது, அடுத்ததா ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறது நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஒளி அவர்கள் ஒழிந்தார்கள். அடுத்ததா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன், இவங்க இரண்டு பேருடைய அந்த எல்லை என்பது மூடப்பட்டிருந்தது. 1500 மேற்பட்ட லாரி என்பது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ பிரான்ஸ் என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த 1500 லாரி டிரைவருக்கும் கொஞ்சமாக கொரோனா டெஸ்ட் எடுத்து அவங்க யாருக்காவது கொரோனா இருக்கா அப்படிங்கிறவங்களை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டு மீதம் இருக்கும் லாரிகளை இங்கே அவங்களுடைய எல்லைக்கு அனுமதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அவங்களுடைய பார்டர் என்பது திறக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. கனடா என்ன செஞ்சாங்கன்னா, யூகே கூட எந்த பார்டர் உறவும் வேண்டாம், ஃப்ளைட்டும் வேண்டாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு 72 மணி நேரத்திற்கு இந்த அறிவிப்பு நீளும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4600 விமான பயணிகள் என்பவர்கள் யூகே வழியாக துருக்கிக்கு வந்தார்கள், எனவே அவர்கள் ஐசோலேட் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இப்படி இந்த யூகேலிருந்து வந்த நபர்களை மையப்படுத்தியே இப்போது எல்லாருமே இந்த குவாரண்டைன் என்பதை செய்து வருகிறார். அடுத்ததா இஸ்ரேல் மொரோக்கோ அவங்களுடைய ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க. அந்த பீஸ் அக்ரிமெண்ட் யாரின் முன்னிலையில் நடைபெற போகிறது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவின் முன்னிலையில். அமெரிக்காவில் யாரின் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் அவர்கள் இருக்கிறார் பாருங்க, ஒரு யூதர், அவருடைய முன்னிலையில் தான் நடைபெற போகிறது. அதை இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக சொல்லியிருக்கிறது. ஸோ அதில் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈடுபாடு இருக்கிறது, அடுத்ததா அரபுலகம் முழுவதும் நல்ல பெயரை எடுத்து வருகிறதா இஸ்ரேல், இல்லை பயத்தை காண்பித்து இப்போது நட்பை பாராட்டுகிறதா இஸ்ரேல், பல கேள்விகள் இருக்கிறது. வரலாறும் இதற்கு சளைத்தது கிடையாது. இஸ்ரேல் வரலாறை கொஞ்சம் தேடி பாருங்கள், அரபுலகத்தின் வரலாறை கொஞ்சம் தேடி பாருங்கள், அவர்களுக்கு இடையே இருக்கும் நட்பு கண்டிப்பாக நட்பு கிடையாது, இது சின்னதாக டெம்பரரி ஒரு சொல்யூஷன் என்பதை உணர முடியும். சீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ கப்பலை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்களுடைய எல்லையிலிருந்து விரட்டி அடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஆமானும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, பட் அமெரிக்கா இதற்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை நீ துருக்கிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லும்போது துருக்கி கிட்ட ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எதுக்குமே பயப்பட
கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு டெலிவரி பண்ண வேண்டிய அந்த டைமில் எந்த டிலேயும் வராது. நாங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் தான் போயிட்டுருக்கோம். துருக்கிக்கு மட்டும் கிடையாது, இப்போ இந்தியாவுக்கும் S400 கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ரஷ்யா ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையோ இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதார தடையோ எங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து நாங்கள் பேக்ட்ராப் எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா பின்வாங்குவதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோ படையும் இதற்கு எந்த மாதிரியான எதிர்வினையை தெரிவிக்கப் போகிறது? துருக்கிய நேட்டோலிருந்து வெளியில் அனுப்பிடுவாங்களா? எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் அது ஏமாற்றமாக மட்டுமே இருக்கும். என துருக்கி என்கிற நாடு கண்டிப்பாக நேட்டோவுக்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் தேவைப்படும் நாடாக இருப்பதால் நேட்டோலிருந்து அவ்வளோ சீக்கிரமாக துருக்கியை விரட்டி அடிப்பது என்பது நடக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ கடைசி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவிலிருந்து தான் சவுத் கொரியா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 விமானங்கள், அதுவும் ரஷ்யாவினுடைய 15 விமானம், 4 சீனாவினுடைய விமானம் எங்களுடைய வான்பரப்பில் வந்திருக்கிறது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அடிச்சிருக்கோம், இதே மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நார்த் கொரியாவுக்கு இந்த ரஷ்யா மற்றும் சீனா எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பிரஷரை சவுத் கொரியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவினுடைய பிரச்சனை இல்லாட்டி ஜப்பான் சவுத் கொரியா இந்த இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை சீனாவுக்கு எதிரானது மட்டும் கிடையாது, ரஷ்யாவுக்கு எதிரானது அப்படிங்கிறத இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி தொகுப்பினை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.